மகாராஷ்டிரால கடைசியில் அந்த வில்லம்பு சின்னம் வந்து இத்தனை வருஷமா பால் தாக்கரேயோட பையனுக்கு கிடைக்கல, ஏக்நாட்சிண்டே கிடைச்சிச்சு அந்த சின்னம். அது மாதிரி ஒரு உதயசூரியன் சின்னம் வேற யாருக்காக போயிடுச்சுன்னா ஒரு செந்தில் பாலாஜிக்கோ, இல்ல திமுகலயே ரெண்டு திமுக வருமா மூணு திமுக வருமா இப்படி எல்லாம். சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நாங்க துணை முதல்வரா வரப்போறோம், உங்க ஆசீர்வாதம் வேணும் ஐயா. இப்போ உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, இந்துத்துவா விரட்டணும் இப்படின்ற அந்த அரசியல் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இது எப்படி அவங்க தயவு? அது வந்து உங்களுக்கு இந்த போலி திராவிடம் தானே ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை. இங்கே பேசும்பொழுது மோடி ஒழிக செங்கல்ல தூக்கி காட்டுறது, நாங்கள் வந்து அந்த எதிர்ப்பு இந்த எதிர்ப்பு, இனவாதத்தை ஒழிப்போம் மதவாதத்தை ஒழிப்போம் இங்கே பேசுவோம், அங்கே போய் வந்து கதவை தாப்பா போட்டு காலில் விழுந்துட வேண்டியது. இப்போ தொண்டர்களையும் மக்களையும் வந்து ஏமாத்திக்கிட்டு பிஜேபி கூட சுமூகமான தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ காஷ்மீரில் ஆப்பிள் தோட்டம்னா இங்கே ஸ்ரீலங்காவில் 26,000 கோடி. இப்போ இந்த 26,000 கோடியை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த சந்திப்பு. அப்போ தன்னுடைய குடும்ப சொத்து, குடும்பத்துக்கான அதிகாரம் இதை தக்க வச்சுக்கிறதுக்காக பிரதமர் காலில் இன்னைக்கு வந்து போய் விழுந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. எப்பவுமே அப்படி தானேங்க, கலைஞர் காலத்துலேருந்தே அப்படி தானே. காஷ்மீரில் வந்து அந்த 370 ஆர்டிகிள் 370 வந்து ரத்து பண்ணாங்கல்ல, அப்போ பெரிய போராட்டம் பண்ணாங்க திமுகவில். நம்ம தமிழ்நாட்டில் ஆமாம், அதாவது காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய இமாச்சல் பிரதேசத்திலேயோ இல்லை வேறு ஒரு வட மாநிலத்திலேயோ நடக்கக்கூடிய போராட்டங்களை விட தமிழ்நாட்டில் திமுக அதிகமாக ஒரு உளவுத்துறையுடைய அறிக்கைகள்லாம் கூட அவருக்கு போய் சேர்றது இல்லைன்னு பகிரங்கமா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்பொழுது மோடி வந்து வெற்றிகரமாக தீவிரவாதத்தை ஒழிச்சு தேசியத்தை அங்கே வளர்த்துட்டாரு காஷ்மீரில் இப்படின்னு யார் சொல்கிறா? ராகுல் சொல்கிறார். ராகுல் இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கோ மோடிக்கோ ஏதாவது கவலை உண்டா? இல்லை. ராகுலை வந்து பிரதமர் கேண்டிடேட்டாக அறிவித்ததே ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் 2024 இது வந்து 2024 அச்சாரம், இது இந்த அரசியல் முன்னோட்டம் இது அப்படின்னு சொன்னவர் ராகுல் தலைமையிலன்னு சொல்லலை, காங்கிரஸ் தலைமையிலன்னு சொல்லலை. உள்ளுக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி கசமுசா இருந்தாலும் பிஜேபி தலையிட்டுச்சுன்னா இந்த கசமுசாவை வந்து பெருசாகிடும், ஏக்நாத் ஷிண்டே ஆக்கி விட்டுரும், பிரச்சனை பெருசாக அடிச்சிடும், மகாராஷ்டிரா மாதிரி ஆகிடும். மகாராஷ்டிராவில் கடைசியில் அந்த வில்லம்பு சின்னம் வந்து இத்தனை வருஷமாக பால் தாக்கரேயோட பையனுக்கு கிடைக்கல, ஏக்நாத் ஷிண்டே கிடைச்சிச்சு அந்த சின்னம். அது மாதிரி ஒரு உதயசூரியன் சின்னம் வேறு யாருக்காக போயிடுச்சுன்னா ஒரு செந்தில் பாலாஜிக்கோ இல்லை யாரோ அதாவது புரட்சி பண்ணுறவங்களுக்கோ போராடுறவங்களுக்கோ உள்ளுக்குள்ள இல்லை. இப்போ இருக்க மாதிரி இழுத்து இழுத்து ஏழை சின்னத்தை வந்து இந்த பக்கம் ஆமாம் அதிகாரம் தேர்தல் ஆணையம் இன்னொருத்தர் கூட கொடுக்க வேணாம், ரெண்டு பேருக்கு இல்லைன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்காகவோ ஓபிஎஸ்க்காகவோ யாருக்காகவோ ஓட்டு போகிறத விட எம்ஜிஆருக்காகன்னு சொல்லி ரெட்டாலையில் குத்துறவங்க ரெட்டாலை சின்னம் தான் எல்லாருக்குமே. அதே மாதிரி உதயசூரியனுக்கும் அது மூணு வருஷத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அந்த வாக்கு வங்கியை உடைச்சிட்டா அப்போ வந்து பீஸ் பீஸாகிடும். பீஸ் பீஸாக வரும்போது பிஜேபி வருமா அதிமுக வருமா, எந்த அதிமுக, எல்லா விதமான குழப்பமும், எந்த திமுக, பல திமுகலையே ரெண்டு திமுக வருமா மூணு திமுக வருமா இப்படிலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் துணை முதல்வராக வரப்போகிறோம், உங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஐயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, ஏதாவது உள்ள புந்து. சரி, அப்போ இந்துத்துவா நேரு சித்தாந்தம் திராவிடம் அதுதான் அது வந்து தடுக்கும், பாஜக உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, இந்துத்துவா விரட்டணும் இப்படின்ற அந்த அரசியல் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இது எப்படி அவங்க தயவு? அது வந்து உங்களுக்கு இந்த போலி திராவிடம் தானே ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை. இப்போ திமுக திராவிடம் போலி திராவிடம். ஓ சரி. ஏன்னா திராவிடம் அப்படின்னு சொன்னா திராவிடம் எங்க கால்டுவெல்லுக்கு முன்னால எங்கேயாவது ஒரு இடத்துல திராவிடம்னு எழுதியிருக்கா பாருங்க, தமிழ் சங்க இலக்கிய நூல்கள்லாம் இப்போ எடுத்து பாருங்க, திராவிடம்னு எங்கேயாவது வந்திருக்கா? இல்லை. திராவிடம்ங்கிறது என்ன சொல்லுதுன்னா நீங்க டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா விந்திய மலைக்கு கீழே உள்ள அதாவது பகுதி வந்து பூகோள பகுதி வந்து திராவிடம்னு சொல்லுது. அதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்னும் நீங்க உள்ள நுணுக்கமா போனீங்கன்னா திராவிடர்கள்னு யாரை சொன்னாங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கிற பிராமணர்களை சொன்னாங்க. இது நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து பிராமணர்களை திராவிடர்கள் சொன்னாங்க. அவங்களுக்கான சங்கம் இருக்குது. ராகுல் டிராவிட்னு இருக்கிற கிரிக்கெட்டரு அவர் பிராமணர். மயிலாப்பூரில் இந்த வேத பாடசாலயத்தினுடைய ஆசிரியராக இருக்கிறவன் திராவிடம். திராவிடம் அதான். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா அப்போ திராவிடங்கிறதுக்கு வேறு அர்த்தம் இருந்தது. கால்டுவெல் மாதிரி ஆட்கள் வந்து இந்த ஆரிய
கைபர் கணவாய் நான் கூட நான் சொல்லுவேன், கைபர் கணவாயில் 500 வருஷம் முன்னால் வந்ததாக இருந்தால் இந்த தமிழகத்தில் வந்து அகத்தியம் முத முதலாக அகத்தியர் வந்தார், அவர் தான் இலக்கணம் எழுதினார், அதுக்கு பின்னால் வந்து தொல்காப்பியம் அவருடைய சிஷ்யர், இவர்கள்லாம் பிராமணர்கள்னு நான் சொல்லலை, சங்க நூல்கள் சொல்லுது. இப்படி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சங்க இலக்கியத்தில். அந்த பீரியட்லலாம் எப்போன்னு பார்த்தா ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னால், 3000-4000 வருஷத்துக்கு முன்னால் வந்து இங்கே பிராமணர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ கைபர் கணவாய் வழியாக வந்தாங்க, போலர் கணவாய் வந்தாங்க, ஆடு மேய்ச்சிட்டு வந்தாங்க. ஆமாம், ஆடு மேய்ச்சிக்கிட்டு வந்தாங்க. ஆடு மேய்ச்சிட்டு வந்தவங்க எப்படியா நம்ம எல்லாரையும் வந்து ஜெயிச்சு கொண்டு வந்தாங்க? அதாவது எதுக்காக நான் அதை சொல்ல வரேன்னா, இந்த திராவிட சித்தாந்தம்ங்கிறது இவங்க ஒரு டைவெர்ட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது இல்லை, நான் கேட்க வர்றது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியை இந்துத்துவாவை தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தடுக்கக்கூடிய ஒரே சக்தி திராவிடம், அதை சொல்லி தான் இங்கே அரசியல் செய்துட்டு இருக்கிறாங்க, இப்பவும் அப்படி தான் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு முரண்பாடாக இருக்குது. என்ன, டெல்லியில் போய் உட்காந்துட்டு எங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சாமி, விட்டுடுங்க, நாங்கள் வந்து இப்படியே இருந்துட்டு மகன் வந்து முதலமைச்சராக வந்துடணும், இல்லை துணை முதல்வராக, இப்போதைக்கு அப்புறமா முதலமைச்சர்ன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறதா சொல்ல வராங்க. இது இடிக்குது இல்லை, இந்த இடம் இடிக்குது. பட் யாருக்கு இடிக்குது? உங்களுக்கு எனக்கும் அந்த கடைசியில் போஸ்டர் ஓட்டுற தொண்டனுக்கு தான் இடிக்குது, அவங்களுக்கு இடிக்கலை. ராம் மாதவனை வந்து ராம் மாதவன் வந்து சபரீசன் போய் பார்த்தபோது, அதாவது எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது பார்த்தாரு, அப்போ இடிக்கலையா? இல்லை, கலைஞர் அவங்க பாஜக கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு தன்னுடைய சாதகமான விஷயங்களை செய்துக்கிட்டு. ஏங்க, வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது அவர் கூட கூட்டணி அரசியல் இதுலேயே இருந்தாங்க, அரசாங்கத்திலேயே, மத்திய அரசாங்கத்திலேயே பிஜேபியோட கூட்டணி இருந்தாங்களே. அப்போ கலைஞர் என்ன பேசினாரு, பிஜேபியை வந்து மதவாத கட்சின்னு ஏற்றுக்க முடியாதுன்னு பேசினாரு. சொன்னார் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமூக சேவை, சமூக சேவைன்னு சொன்னார். இப்போ ஏன் மாறி போச்சு? அதாவது வந்து அது அன்னைக்கு சௌகரியத்துக்கு அதுக்கு அன்னைக்கு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு சௌகரியத்துக்கு திராவிடம்னு சொன்னால் தான் அந்த மோடி எதிர்ப்பு இல்லை பிஜேபி எதிர்ப்பு வரும், அதை வச்சு தான் இங்கே ஓட்ட முடியும். சிறுபான்மையினருடைய ஓட்டுலாம் வாங்கி, சிறுபான்மையர் ஓட்டு தான் இவங்களுக்கு மெயின், அதனால் வந்து சிறுபான்மையர் ஓட்டு. ரெண்டாவது, அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது திமுக மூத்த கட்சி, அதுக்கு முன்னால் இருக்கிற கட்சி, அதனால் வந்து அந்த திராவிடம்னு சொல்கிறத வந்து அவங்கள விட இவங்களுக்கு அதில் ஒரு பிடிப்போ இல்லை உரிமையோ அதிகமாக அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்ணால் தான் திமுக, இல்லைன்னா வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ தொண்டர்களையும் மக்களையும் வந்து ஏமாற்றிக்கிட்டு பிஜேபி கூட சுமூகமான தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை அதோடைய நீட்சி தான் இப்போ போய் வந்து அவர்கிட்ட பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கி துணை முதல்வராக வர்றேன்னு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விளையாட்டுத்துறை மேம்படுத்துறது ஒன்று, மற்ற விடயங்கள் வெளியே வந்து கேலோ இதெல்லாம் உண்மை இல்லை. ஏங்க, கேலோ இந்தியா வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் சர்வதேச நிகழ்ச்சின்னா, யாருமே சொல்லாமல் இவங்கெல்லாம் போய் கேட்காமையே அந்த மகாபலிபுரத்தில் வந்து இந்த சதுரங்கம் செஸ் நிகழ்ச்சி நடத்தினாங்க. இந்த திமுக சொல்லியாக நடத்தினாங்க, இல்லை அதிமுக சொல்லியாக நடத்தினாங்க. அவர் தமிழ்நாடு பேரில் ஒரு கண்ணு வச்சிருக்காரு பிரதமர் மோடி, இது அரசியலில் என்றைக்காக இருந்தாலும் இதை தமிழ்நாடு நம்ம ராக்கெட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் வந்து பேசுகிறாரு, திருக்குறள் பேசுகிறாரு, போறாரு வராருன்னா, நமக்கு வந்து அது மொத்த மொழி தமிழ் புள்ளி வச்சுட்டார் தமிழ்நாடு. ஆமாம், புள்ளி வச்சிருக்காருன்னு நல்லா தெரியுது. அவர் அரசியல் தான் பண்ணுறாரு, பட் அந்த அரசியலில் தமிழ் இவங்க திமுகவில் வந்து தமிழை வச்சு மேடை தமிழ் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு மீது ஒரு கண்ணு இருக்குது, புள்ளி வச்சிருக்காங்க, கோலம் போட்டுவார் இனிமே, கரெக்டுங்களா? அப்படி இருக்கிறப்ப எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய திமுக வருங்காலத்தில் மோடியோட அதாவது பாஜகவோட சுமூகமாக தான் போகக்கூடிய சூழ்நிலை வரும்ல? அதாவது இது வீட்டில் எலி வெளியில் புலின்னு ஒரு வழக்காட்டம் உண்டு, இது அப்படியே உள்டா, வீட்டில் புலி வெளியில் எலி. இங்கே பேசும்பொழுது மோடி ஒழிக செங்கலை தூக்கி காட்டுறது நாங்கள் வந்து அந்த எதிர்ப்பு இந்த எதிர்ப்பு, இனவாதத்தை ஒழிப்போம் மதவாதத்தை ஒழிப்போம் இங்கே பேசுவோம், அங்கே போய் வந்து கதவை தாப்பா போட்டு காலில் விழுந்துட வேண்டியது, அது சிம்பிள். இப்போ அதான் நடந்திருக்குங்க, கதவை தாப்பா போட்டு காலில் விழுந்துட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகுமே, இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு இதுவரைக்கும் வெளிவராத ஒரு தகவல், நான் கேள்விப்படுற தகவல், திரு ஜெகத்ரட்சகன் அவர்கள் வந்து இப்போ ஒரு நிறையா அவர் வந்து ஹோட்டல்லாம் வச்சுருக்காரு, இது டிஸ்டிலரிஸ்லாம் வச்சுருக்காரு, இப்போலாம் நிறையா வச்சுருக்காரு, நிறைய யூனிவர்சிட்டி மெடிக்கல், ஆமாம், மதுபான தொழிற்சாலை மட்டும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காரு, இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காரு, பல வகையில் வந்து இருந்துட்டார். ஆமாம், அதெல்லாம் வச்சுருக்காரு, அதாவது பவர் பிளான்ட் வச்சுருக்காரு, ஒரிசாவில் மத்திய பிரதேசிலலாம் வச்சுருக்காரு, எல்லாம் நல்லா இருக்காரு. ஒரு போன வருஷம் ஒரு செய்தி வந்துச்சு, சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் ஸ்லோனில் இலங்கையில் வந்துட்டு 26,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். சரியாக சொன்னீங்க, 26,000 கோடின்னு. அப்போவே ஒரு தகவல் வந்துச்சு, உறுதிப்படுத்த முடியாத உறுதிப்படாத தகவல், ஏன்னா இதெல்லாம் யாரும் என்ன கையெழுத்தா போட்டு கொடுக்க போகிறாங்க,
அந்த தகவல் என்னென்னா, அதில் 75% திமுகவின் முதல் குடும்பத்தை சேர்ந்த அவங்களுடைய முதலீடு, 25% தான் ஜெகத்ரட்சகனுடையது. ஜெகத்ரட்சகன் வந்து அவர் பேரில் அதை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு. இதில் வந்து என்னென்னால், இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது வந்து இந்த இடைப்பட்ட அந்த கொரோனா காலத்தில் வந்து இப்போ சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அதானி குழுமத்தோட, ஏன்னா இப்போ இதில் அம்பந்தோட்டா துறைமுகத்தை நம்பி ஒரு அவங்க போடுறது வந்து 26,000 கோடிக்கு வந்து பெட்ரோலியம், அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை போகிறாங்க. துறைமுகம் இல்லைன்னா இல்லவே இல்லை, அந்த தொழிலே இல்லை. இப்போ அந்த துறைமுகம் சீனா கிட்ட முதல்ல போச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து அதை இப்போ சீனா வந்து இலங்கையோட பிரச்சனைக்கும் போது கொஞ்சம் ஒதுங்கிடுச்சு. சீனாவுடைய வழக்கமான பாணியே அதுதான், இப்போ வேணும்போது ஏற்றி விடுவான், பிரச்சனை வரும்போது ஒதுங்கிடுவாங்க. இப்போ பாகிஸ்தான்லேயும் வந்து பார்த்தோன்னா அவன் பிச்சை எடுத்துகிட்ருக்கான் பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தான்லேயும் பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க. சீனா வந்து எந்த விதத்துலையும் உதவலை, இல்லை சும்மா மேலுக்கு உதவுற மாதிரி இருந்து நடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இது மாதிரி வரும்பொழுது இப்போ மறுபடியும் அம்பந்தோட்டா வந்து இந்தியாவுடைய கையில் எடுக்கிறதா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாம், வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கச்சத்தீவு கூட மீட்பேன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க. கச்சத்தீவை மீட்டதுனால ஒன்று தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறது இல்லை. ஒரு சின்ன மீனவர்கள் இருக்க, அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தீவு, பட் ஒரு அடையாளம். திமுக தான் விட்டு கொடுத்துருச்சு காங்கிரஸோட சேர்ந்து அப்படின்னு ஒரு நாங்கள் மீட்டிருக்கோம். ரெண்டாவது அது ஒரு அரசியல் அடையாளம், அவங்க விட்டுட்டாங்க காங்கிரஸும் திமுகவை, நாங்கள் மீட்டுட்டோம் அப்படின்றது ஒரு அரசியல். ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து அண்ணாமலை அவர்களும், பிஜேபி அண்ணாமலை அவர்களும், எல் முருகன் மத்திய அமைச்சர் அவர்களும் இலங்கைக்கு போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா, ஜாஃப்னா அதாவது ஈழத்தில் போய் கோயிலில் போய் முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டாங்க. ஏங்க, தமிழ்நாட்டில் முருகன் கோயிலேவா இல்லாமல் இருக்குது, இலங்கையில் போய் சாமி கும்பிட்றதுக்கு? கும்பிட்றதை பற்றி நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. அங்கே அப்போ அவங்க போனது சாமி கும்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, அதை தாண்டி சில ஈழத் தலைவர்களை பார்த்துருக்காங்க. அந்த ஈழத் தலைவர்களை பார்த்தது கூட தவறில்லை. அவங்க ஒரு அந்த தமிழ் ஈழத்தில் தங்களுக்கு உள்ள ஒரு பிடிப்பை காமிக்கிறதுக்காக பிஜேபி ஒரு அரசியல் செய்துன்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கையுடைய அரசியல் பிரதிநிதிகள் சில பேர் முக்கியமான பிரதிநிதிகளை பார்த்துருக்காங்க. இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, நான் சொன்ன மேட்டரை. இந்த 26,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே வருவோம் நம்ம. அதானியோட சேர்ந்து பண்ணுறதா ஒரு அவங்களோட ஒரு ரகசிய ஒப்பந்தம், அதாவது என்ன சொல்கிறது, ப்ரிலிமினரி, கொஞ்சம் அதாவது முன்னோடியாக ஒரு ஒரு தொடக்கமாக வந்து ஒரு எம்ஓயு மாதிரி போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. இப்போ அதானி சில பல பிரச்சனைகள், சர்வதேச அளவில் பிரச்சனைகள் இருக்காங்க. அவங்க பிரச்சனையிலேருந்து அவங்க எப்படியோ மீண்டு வருவாங்கன்னு வச்சுப்போம். பட் மீண்டு வர்றதுக்கும் சில, அதுக்கு சில தியாகங்கள், சில அதோடைய வேதனைகள் வலிகள் இருக்கத்தான் செய்யும், செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா 15,000 கோடிக்கு வந்து ஒரு 4 கம்பெனியில் உள்ள ஷேர்லாம் விற்றுட்டாங்க, ஏதோ ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொல்லி. அமெரிக்காவில் ஏதோ கம்பெனிக்கெலாம் விற்றுருக்காங்க. அவங்களுடைய இதெல்லாம் சிலதெல்லாம் வேண்டாதெல்லாம் விற்று காசு பண்ணு, இந்த பிரச்சனையை கொஞ்சம் இந்த ஓட்டையை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. இப்போ அவங்க வந்து இந்த முதலீடு இப்போ பண்ணுற நிலைமையில இல்லை. அதானி சரி, ஏன்னா பணம் எவ்வளோ வேணாலும் யார் வேணாலும் எந்த அரசியல்வாதி வேணாலும் போடலாம், நடத்தணும்ல. அது தொழிலதிபர்கள் தான் நடத்த முடியும். தொழில் நிறுவனங்கள்தோ, ஒரு டாட்டாவோ, ஒரு அம்பானியோ, ஒரு அதானியோ, இல்லை வேதாந்தாவோ, இவங்க தான் யாராவது நடத்த முடியும். யாரோ ஒரு ஜெகத்ரட்சகனோ இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதி எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்க நடத்திட முடியாது, மேனேஜ்மெண்ட் நிர்வாகம். ஸோ அந்த வகையில் இப்போ அதானி ஆஃப். இந்த 26,000 கோடி இப்போது இலங்கை அரசாங்கம் இதுக்கு மேலே எந்த உதவியும் செய்ய முடியாமல் இருக்கு, அவங்களால எந்த சப்சிடியோ எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. அவனே தோத்துக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கான், பெரிய அளவில் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பணம் பூரா அங்கே போட்டது பூரா போயிடும் அப்படிங்கிற ஒரு 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 பயம், ஒரு கவலை இருக்குது. 26,000 கோடி அதில் கால் பங்கு தான் ஜெகத் திருச்சிங்கன்னு, மீதி எல்லாம் முதன்மையான குடும்பத்து. இந்த 26,000 கோடியை பெரிய அமௌண்ட்டுங்க. 26,000 கோடியை காப்பாற்றணும், எத்தனை எலெக்ஷன் அதில் வந்து நம்ம சந்திக்கலாம், யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 2,000 கோடி செலவு பண்ணலான்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 எலெக்ஷன் சந்திக்கலாமே, சட்டமன்ற எலெக்ஷனு. அப்போது அந்த அளவுக்கு வந்து அதில் இருக்குது. அதை காப்பாற்றணுன்னால் பிரதமர் மோடி அதை இந்திய அதாவது ஒன்றியம்னு சொல்கிறாங்களே, அந்த ஒன்றியத்துடைய உதவி அவசியம். ஏன்னா ஸ்ரீலங்காக்காரன் இப்போ இந்தியா பிரதமர் மோடியோ இல்லை இந்தியாவில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க, அவங்களே இப்போ இந்தியாவை எதிர்பார்த்துட்டு, அதுதான் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு தயாராக இருக்காங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கிற நிலைமையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே பேசி இதுக்கு ஒன்றும் டேமேஜ் இல்லாமல் ஒன்றும் பணம் திரும்பி வரணும், இல்லை ப்ராஜெக்ட்டு வேறு யாரையாவது வச்சு கூட, அதானி இல்லைன்னா வேறு யாரையாவது வச்சு ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணி பண்ணணும். இது இல்லை அதானியை வச்சே கூட கொஞ்சம் அவங்க மீண்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள வச்சே கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அங்கே போய் எங்கே போய் பேசுனா
அந்த பணத்தை பாதுகாக்க முடியும். இதில் வந்து நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா, காஷ்மீரில் வந்து அந்த 370 ஆர்டிகல் 370 வந்து ரத்து பண்ணாங்களே, அப்போ பெரிய போராட்டம் பண்ணாங்க திமுகவில். ஆமாம், தமிழ்நாட்டில். ஆமாம், அதாவது காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய இமாச்சல் பிரதேசத்திலேயோ இல்லை வேறு ஒரு வட மாநிலத்திலேயோ நடக்கக்கூடிய போராட்டங்களை விட தமிழ்நாட்டில் திமுக அதிகமாக ஒரு வீரியத்தோடு பண்ண சட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சில பத்திரிகையில் அதாவது கிசுகிசு செய்திகள் வந்தது, நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. காஷ்மீரில் திமுக உடைய முதல் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆப்பிள் தோட்டம் இருக்கு, சில 1000 ஏக்கர்களில் வந்து இருக்கு. அது வந்து அவங்க காஷ்மீரி பேரில் தான் அதை வைக்கணும், அது அங்கே உள்ள மாநிலத்துடைய சட்டம். அது வேற ஒருத்தன் பேரில் மாற்றுனா அது வந்து அரசாங்கத்துக்கு போயிடும். காஷ்மீரில் பிறந்த பொண்ணுக்கு இருக்கிற சொத்து, அது வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீமையே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட அந்த சொத்து அரசாங்கத்துக்கு போயிடும்னு ஒரு அங்கே ஒரு மாநில சட்டம், அது ஷேக் அப்துல்லா காலத்தில் போட்ட சட்டம் இருக்குது. அந்த சட்டம் பிரகாரம் இப்போ வந்து போயிடும்ன போது அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இவங்க காஷ்மீரில் இவ்வளவு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அப்போ அந்த தகவலுடைய உறுதி அது உண்மையா இல்லையா நம்ம அதுக்குள்ளே போகலை, நமக்கு தெரியாது. அது இனிமேல் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும். அது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும், அது வேறு. இப்போ நான் எதுக்காக சொல்லணும்னா, அந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ காஷ்மீரில் ஆப்பிள் தோட்டம்னா, இங்கே ஸ்ரீலங்காவில் 26,000 கோடி. இப்போ இந்த 26,000 கோடியை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த சந்திப்பு. இந்த சந்திப்பு இப்போ துணை முதல்வர் ஒரு மேட்டர், இது ஒரு மேட்டர். அப்போ தன்னுடைய குடும்ப சொத்து, குடும்பத்துக்கான அதிகாரம் இதை தக்க வச்சுக்கிறதுக்காக பிரதமர் காலில் இன்றைக்கி வந்து போய் விழுந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். எப்பவுமே அப்படி தானேங்க, கலைஞர் காலத்துலேருந்தே அப்படி தானே. குடும்பத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்காக தானே ஆராசாவை காப்பாற்றுறதுக்கு போலையே, கனிமொழியை காப்பாற்றுறதுக்கு தான் போனார். அதே மாதிரி தான் குடும்பத்தை அழகிரியை காப்பாற்றுறதுக்காக சொந்த சகோதரி பேரனையே வந்து விட்டு கொடுத்துட்டார. அதுக்கப்புறம் வந்து கண்கள் இனித்தன இதயம் பணித்தது சொல்லி, கண்கள் பணித்தன இதயம் இனித்ததுன்னு சொல்லி அது குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அது வேற ஒரு கட்ட அரசியல். பட் போட்டால் சண்டை போட்டது தானே. யார் வந்து 2G வெளியே கொண்டு வந்தா? ஆராசா கொண்டு வந்தது, கொண்டு வந்ததே எங்கே? உதயநிதி தரப்புலேருந்து தான் வருது, டிவி சேனல் தரப்புலேருந்து. சன் டிவி, சன் டிவி தான், அதான் சன் டிவி தான் கொண்டு வந்தாங்க. தயாநிதி மாறன் தான் கொண்டு வந்தாருன்னு அப்போது ஓப்பனாகவே திமுகவில் பேசுனாங்க. தயாநிதி மாறன் துரோகம் பண்ணிட்டாரு திமுகவுக்கு, தன்னுடைய தாய் கழகத்துக்கு, குடும்பத்துக்கு. அவர் தான் வந்து இதை போட்டு கொடுத்துட்டாருன்னு. இப்போ அது போட்டு கொடுத்தது உண்மையாக இல்லையா நம்ம அதுக்குள்ளே போகல. ஆக குடும்பம் வந்து என்னன்னா, இப்போ வந்து மக்கள் இந்த இங்கே ஒரு அரசியல் இருக்குது, இந்துத்துவாவுக்கு எதிரான திராவிட அரசியல், இந்துத்துவாவுக்கு எதிராக நாங்கள் தடுக்கக்கூடிய ஒரே சக்தி திமுக தான், எனவே மக்கள் எல்லாம் நீங்கள் எங்களை ஆதரிக்கணுன்றது இங்கே மக்களை ஏமாற்றுவதற்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மக்களை ஏமாற்றுவது, அதை விட முக்கியமாக சிறுபான்மையினரை ஏமாற்றுவது தான். ஏன்னா இங்கே வந்து மெயின் அவங்களுக்கு வாக்கு வங்கிய சிறுபான்மையர் தான், இது முஸ்லீமோ கிறிஸ்டியனோ. ஆனால் அந்த பக்கம் போனாக்கா பதவியை வந்து துணை முதல்வர் பதவி, அதாவது முதல்வர் தக்க வச்சுக்கணும், கட்சி உடஞ்சிடக்கூடாதுன்ற டிமாண்டு, 26,000 கோடி எப்படியாவது மீட்டுக்கிட்டு வர்றதுக்கான வழி வேணும், ஆப்பிள் தோட்டத்தை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும், இதெல்லாம் இதுதான் அரசியல். அப்போ இந்த அரசியல் தான், இதை தாண்டி மக்களுக்காக இல்லைன்றீங்க. மக்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. மக்களை பற்றி என்னங்க கவலை? ஏங்க மக்களை பற்றி கவலைப்பட்டா மின் கட்டண உயர்வு எதுக்காக, பால் விலை உயர்வு எதுக்காக? ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பால் விலை, மின் கட்டண உயர்வு, இதெல்லாம் வந்து சொத்து வரி, இதெல்லாம் வந்து அடிமட்ட மக்கள். இது எப்போவுமே வந்து அது ஏறுறதுனாலே அவன் என்ன காரணத்துக்காக நீங்கள் ஏற்றுனா, அதே மாதிரி இந்த பஸ் டிக்கெட்டு போக்குவரத்து இதெல்லாம் ஏற்றுனா கண்டிப்பாக வந்து ஒரு போராட்டம் வரும், ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் என்ன காரணத்துக்காக, நியாயமான காரணத்துக்கு ஏற்றுனா கூட இது வரும். அதனால தான் எல்லா கவர்மெண்ட்டும் அதை கொஞ்சம் அடக்கியே வச்சுருப்பாங்க, அது ரொம்ப ஏறாமல் பார்த்துப்பாங்க. இப்போ தைரியமாக அதை வந்து தைரியமாக ஏற்றுறாங்கன்றதை விட வேறு வழி இல்லாமல் ஏற்றுறாங்க. கஜானாவில் வந்து அவங்களுக்கு பத்தலை, சம்பளம் கொடுக்குறதுக்கு பத்தலை, ஓய்வூதியத்தை திருப்பி கொடுக்குறதுக்கு அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து முடியாதுன்னு சொல்லி நிதியமைச்சர் வந்து கஜானாவில் பணம் இல்லை, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பிரகாரம் கொடுக்க முடியாதுன்னு அவர் பதவிக்கு வந்த புதுசில் இது பண்ணார். ஆமாம், எதுக்காக சொன்னால் இப்போ மறுபடியும் ஓல்டு பென்ஷன் கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இது இறங்கி போச்சா, வாக்கு வங்கி இறங்கி போச்சு. நீங்கள் இந்த ஈரோடு கிழக்கில் ஜெயிச்சதை வச்சுன்னு சொல்ல முடியாது, இல்லை இது யாருமே எடுத்துக்க முடியாது. அது வந்து ஏன்னா வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். எவ்வளோ பணம் வேற, எவ்வளோ பணம் இறந்துட்டாங்க. தமாஷா கூட சொல்கிறாங்க, 7,000 நாய் காணாமல் போச்சு பிரியாணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நாய் நன்றியாக இருக்கிறத விட நாய்க்கு இவங்க நன்றியாக இருக்கணும், அது வேறு விஷயம், அது விட்டுருவோம். எதுக்காக சொல்கிறேன்னா, இது அந்த ஈரோடு கிழக்குங்கிறது ஒரு சின்ன விஷயம். ஈரோடு கிழக்கில் ஜெயித்தது வந்து தமிழக அரசுடைய இதை வந்து மக்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் வந்து அந்த 3 மாநிலத்தில், வடமேற்கு மாநிலத்தில் வந்து பாஜக ஜெயிச்சது அப்படின்னு சொன்னால்
அப்போ இது வந்து 2024 முன்னோட்டம்னு பேசுற திமுக தலைமை, அந்த மூணு மாநிலம், இது ஒரே ஒரு இடைத்தேர்தல், அங்க மூணு மாநிலம், மூணு மாநிலத்திலயும் பாஜக வந்து உட்கார்ந்துருச்சு கூட்டணியா. அது முன்னோட்டம், அது முன்னோட்டம்னு அதை பத்தி பேசல. அது அது முன்னோட்டம். அவர் மல்லிகார்ஜுன் கார்கே சொல்றாரா, அதுக்கும் இதுக்கு ஒன்றும் 2024 ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அப்போ இதுவும் சம்மந்தம், அப்போ ஈரோட்டில் மட்டும் எப்படி சம்மந்தம் வரும்? இதெல்லாம் சும்மா அந்த பேச்சுக்காக அந்த நேரத்தில் பேசுறது தான். இப்போ என்னன்னா, இவங்க இந்த ஆப்பிள் தோட்டம், இந்த இது, இந்த துணை முதல்வர் ஆகணும், இதுக்கு பின்னால் இன்னொரு பெரிய ஒரு அதிர்ச்சியான இல்லை வந்து ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மார்ச் 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை இப்போ இந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து தொடங்கி பிறகு இன்னொரு அமைச்சர் பேசுகிறாரு, திருமாவளவனும் நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்தியாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தகுதி ஸ்டாலின் இருக்குது அப்படி நகரணும் அப்படின்னு திருமாவளவனும் பேசுகிறாரு. அங்கே இப்போ சிஎம்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே அது வந்து வெளியே வந்துருச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா துறைமுருகனும் அதே தான், ஏதோ கோபாலபுரத்துலேருந்து எல்லா இந்தியாவே தேசிய தலைவர்கள்லாம் வந்துட்டு இங்கே தான் நீங்கள் தான் தலைமை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சுன்னு ஒரு குடுகுடுப்பாடிக்கார், அந்த அந்த சினிமாவில் குடுகுடுப்பாடிப்பாங்களா அந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு காய் நகரத்தில் இருக்குது. அது உண்மையிலேயே பின்னாடி என்ன நடக்குது? அது அந்த குடுகுடுப்பாண்டின்னு சொன்னீங்களா, அந்த வரைக்கும் கரெக்டு. குடுகுடுப்பாண்டி என்ன சொல்லுவான், நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருதுன்னு. பட் இந்த நல்ல காலம் மக்களுக்கா, ஸ்டாலின் அவர்களுக்கா, திமுகவுக்கா, இல்லை திமுக உள்ள வேற சிலர் இருக்கா? இதுதான் கொஸ்டின். முதல் கேள்வி, மக்களுக்கா அதுன்றதுல உண்டா இல்லையா அதை சொல்லுங்க. சம்மந்தம் மக்களுக்கு, அவசியமா மக்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை மக்களுக்கு நல்லது இருக்காது. என்ன நல்லது இருக்க போது? ஸ்டாலின் வந்து முதல்வராக இருக்காருன்னா அவரை வந்து சுற்றி இருக்கிறவங்க ஆட்டி வைக்கிறாங்க. ஒன்று கிச்சன் கேபினெட்டில் அவர் பையன், அவர் மருமகன், இப்படி வந்து சில பேர் ஆட்டி வைக்கிறாங்க. சில அழுத்தங்களுக்கு உட்பட்டு தான் அவர் வேலை செய்கிறாரு. உளவுத்துறையுடைய அறிக்கைகள்லாம் கூட அவருக்கு போய் சேர்றது இல்லைன்னு பகிரங்கமாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்ச தகவல்கள், எனக்கு வரக்கூடிய செய்திகளை வந்து நான் சொல்கிறேன். ஷேக் அப்துல்லா கூட அந்த இதில் வந்து மேடையில் பேசியிருக்காரு, பிறந்தநாள் மேடையில், ஸ்டாலின் ஏன் பிரதமராக கூடாது அப்படின்னு. சரி, இதை தான் வந்து நீங்கள் வந்து எதேச்சியாக வந்து துரைமுருகன் பேசுகிறதோ, திருமாவளவன் பேசுகிறதாவது நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னு கேட்டால், பாமக உள்ளே வருதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. வன்னியர்கள் துரைமுருகன் அண்ணா வந்து அதை ஏற்பாடு பண்ணி பாமக உள்ளே கூட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 99% வந்து பாமக திமுக கூட்டணியில் இணையிறது வந்து உறுதியாக முடிவாயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்போது திருமாவளவன் அந்த இடத்துல இருக்க முடியாது. திருமாவளவனும் இருக்க மாட்டார், வேல்முருகன் அண்ணனும் இருக்க மாட்டாருங்க. அது வாழ் உரிமை கட்சி அங்கேருந்து வெளியே வந்தவருன்றதுனால அவங்க இருக்க மாட்டாங்க. திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனைனாலும், இதை தாண்டி அந்த பக்கம் பிஜேபி பக்கம் போக முடியாது. பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போக முடியாது. பிஜேபி தனியாக அதிமுக இருந்தால் ஒரு கால் அவர் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி காங்கிரஸ் வந்து தனியாக நிற்கிறனா, ஏன்னா அந்த இடத்துல வரும்போது பிரதமர் மோடி அவர்களை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போனார் துணை முதல்வருக்குன்னு சொல்லும் பொழுது சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒன்று காங்கிரஸை கழட்டி விடுங்க தமிழ்நாட்டில், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 4 சீட்டுக்கு மேலே கொடுக்காதீங்க. 4 சீட்டு கொடுத்தா வேறு வழி இல்லாமல் அவங்க வாங்கிட்டாங்கன்னா அதோடு நின்று போகும். அவர் ஒரு ஒரு மாநிலத்திலையும் இவ்வளவுன்னு ஒரு டேலி போட்டு அவருக்கு அவருக்கு கூட இருக்கிற ஆட்கள் கரெக்டாக கணக்கு போட்டு கொடுப்பாங்களா? இங்கே ஒரு 4 மேலே வரக்கூடாது. 4னா அதில் ஒரு 2-3 ஜெயிக்கும், ஜெயிக்கலாம்னு வச்சுப்போம். ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா தெரியாது. 4ல 1 ஜெயிக்கிறதா வச்சுக்கிட்டா கூட 3 பேருக்கு மேலே வரமாட்டாங்கள. அப்போ மொத்தத்தில் வராது இல்லை. அப்போது ஏன்னா வந்து மோடியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல் பிரச்சாரகர், பிரதம பிரச்சாரகர் யார், கேம்பெயின் மேனேஜர் யாருன்னா ராகுல் காந்தி தான். சரி, இப்போ கூட சமீபத்தில் காஷ்மீரில் வந்து என்ன பேசியிருக்கார் பாருங்கள். நான் பாரத் ஜோடோ யாத்திரை போனேன், அங்கே போனால் எங்கே பார்த்தாலும் வந்து சமீபத்தில் வந்து தீவிரவாதம் இருக்கிற ஏரியாலாம் சொன்னாங்க, புல்வாமா அங்கே இங்கெல்லாம். ஆனால் அங்கெல்லாம் வந்து தீவிரவாதமே இல்லை. திரங்கா அதாவது தேசிய கொடி, மூவர்ண கொடி வந்து எல்லா இடத்துலையும் பறக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோடி வந்து வெற்றிகரமாக தீவிரவாதத்தை ஒழித்து தேசியத்தை அங்கே வளர்த்துட்டார் காஷ்மீரில் இப்படின்னு யார் சொல்கிறா? ராகுல் சொல்கிறார். அப்போது ராகுல் இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கோ மோடிக்கோ ஏதாவது கவலை உண்டா? இல்லை. சரி, அவர் தான் வந்து பிரதம பிரச்சாரகர். சரி, அவரை வச்சுக்கிட்டா போதும், அவர் கரெக்டாக என்ன செய்யணுமோ பிஜேபிக்கு கரெக்டாக செஞ்சுருவார். அதை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, அது ஒரு காமெடின்னு வைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் அந்த சொன்ன துணை முதல்வர் வரார் இல்லையா, துணை முதல்வர் வந்து அடுத்தது என்ன? முதல்வர் எதிராக உள்ளுக்குள்ள ஒரு 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 உள்வட்டம் வந்து
இவரை வந்து தேசிய அரசியலுக்கு தள்ளி விட்டுருவாங்க. சரி, ஏன்னா தேசிய அரசியலுக்கு தள்ளி விட்டால் என்ன ஆகும்னு கேட்டால் அதோட ஃப்ளாப் ஆயிடுவாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், முலாயம் சிங் அது வந்து ஊபியில் வந்து பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தியிருந்தார். அவர் வந்து மத்திய அரசில் போய் ரயில்வேயில் வேறு ஏதோ உள்துறை அமைச்சரெல்லாம் இருந்தார். அதுக்கப்புறம் என்னானார், உத்தரப்பிரதேசமே போயிடுச்சு. லாலு பிரசாத் யாதவ் பீகாரில் இருந்தார், கிங்காக இருந்தார், ரயில்வே துறையில் போய் நல்லா தான் பண்ணாருன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பீகார் அவரால் ஆட்சியில் உட்கார முடிஞ்சதா போயிடுச்சு. மாயாவதி இதே மாதிரி தான் போச்சு. இப்படி மமதா ஏன் வந்து இதுக்கு வரமாட்டேங்குது டெல்லி, இதுக்கு வங்காளத்தை விட்டுட்டு திருப்பி வங்காளத்துக்குள்ளே போக முடியாது, இவங்களுக்கான கதி தான் தனக்கும் ஆகுன்றதா அந்தம்மா உஷாராக இருக்குது. இப்போது இந்த மாதிரி சமயத்தில் தெலுங்கானாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கெஜ்ரிவால் மாட்டிக்கிட்டு இருக்காருல, அந்த மாட்டினதில் அந்த லிக்கர் கேட்டில் வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்தது பூரா யாருன்னா தெலுங்கானாவில் முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா, அவங்க வகையறாவை சேர்ந்தவங்க. இப்போ எனி டைம் வந்து கவிதா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் வந்து சட்டசபையை கலைச்சிட்டு எலெக்ஷன் வச்சிடலாமான்னு பார்க்குறாரு. ஏதோ ஒரு சிம்பத்தி, அரெஸ்ட் பண்ணால் உடனே கலைச்சிடலாம், அந்த சிம்பத்தி வேவில் வரும் அப்படின்னு. ஸோ எதுக்காக சொல்லணும்னா, இப்போ தெலுங்கானாலேருந்து மோடிக்கு எதிர்ப்பு இல்லை, மமதா அநேகமாக வரமாட்டாங்க, கெஜ்ரிவால் இப்போது அவரே பிரச்சனையில் இருக்கார், இப்படி பீகாரில் நிதிஷ்குமார் வந்து அவர் வந்து இதுக்கப்புறம் அநேகமாக அரசியலிருந்தே இதோட ஓய்வு பெற்றுருவார். ஸோ அந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து செட்டில் ஆகுது இருக்கிற சூழ்நிலையில். இப்போ என்ன வந்து நினைக்கிறாங்கன்னால், மோடிக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டுன்னு போட்டால் இவரை வந்து யாரை, நம்ம ஸ்டாலினை வந்து பிரதமராக வந்து சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறாங்களே தவிர அது இல்லை எண்ணம். ஏன்னு கேட்டால் அவர் அந்த பிரதமர் பதவிக்கு அவர் சூட் ஆக மாட்டார், அவருக்கு அது சூட் ஆகாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாலின் உட்பட. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போனால் சர்வதேசத்தில் போனோம், ஹிந்தி பேசணும், இங்கிலீஷ் பேசணும், அவர் தமிழ் மட்டுமே பேசி அது சரியாக இருக்காது. அப்போ வந்து அந்த மாதிரி சில சூழ்நிலையில் அவர் அவரை துணை பிரதமராக, அதாவது பிரதமர் வந்து வட இந்தியாவிலிருந்தும், அது வழக்கமாக சொல்கிறது தானே, அதில் நம்ம வெங்கைய நாயுடு வந்து துணை ஜனாதிபதி ஆனது காரணமே தென்னிந்தியாவிலேருந்து ஒருத்தர் வரணும், வட இந்தியாவிலேருந்து ஜனாதிபதினா தென்னிந்தியாவிலேருந்து, இப்படி ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த வகையில் தென்னிந்தியாவிலேருந்து ஒரு துணை பிரதமர் அவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அங்கே அனுப்பிச்சி விட்டுட்டோம்னால், அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, முலாயம் சிங் என்ன ஆச்சு, லாலு பிரசாத் என்ன ஆச்சுன்னு பார்த்தா அது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக தான் இருக்கும் அரசியலில். ஆனால் இங்கே இடம் காலியாவது தமிழ்நாட்டில், ஆமாம், தின்ன காலியானா தானே வந்து உட்கார முடியும், யாரும் ஆமாம் யார் வந்து உட்காரணுமோ அவர் சின்னவர் வந்து உட்கார முடியும். அப்போது அவர் அங்கே அனுப்பிச்சி விட்டுட்டு, ஏன்னா அவருக்கு ஸ்டாலினுடைய உடல்நிலையும் அவருக்கு 70 வயசு ஆகிடுச்சு, அதுக்கு தகுந்த உடல்நிலை இதெல்லாம் இருக்குது. அப்போது வரும்போது அவரை தேசிய அரசியலுக்கு போயிட்டா துணை பிரதமர் ஆக முடிஞ்சால், ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா ராகுலோட தலைமையில் நாங்கள் வந்து 2024 தேர்தலை சந்திப்போம்னு அந்த பிறந்தநாள் மேலே சொல்லவே இல்லை, இது வரைக்கும் சொல்லலை. போன தடவை 2019 என்ன சொன்னார், ராகுலை வந்து பிரதமர் கேண்டிடேட்டாக அறிவித்ததே ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் 2024 இது வந்து 2024 அச்சாரம் இது, இந்த அரசியல் முன்னோட்டம் இது அப்படின்னு சொன்னவர் ராகுல் தலைமையிலும் சொல்லலை, காங்கிரஸ் தலைமையிலும் சொல்லலை. அவர் மல்லிகார்ஜுனையும் மல்லிகார்ஜுன் கார்கேவும் இதை புரிஞ்சுக்கிட்டு இவருடைய குழப்பத்தை நம்ம எதுவும் அதை இன்னும் குளறுபடி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு, யார் தலைமை வேணாலும் ஏற்கலாம், ஆனால் நாங்கள்லாம் ஒரே கூட்டணியாக இருப்போம், அட்லீஸ்ட் என்னை கூட்டணியிலையாவது விட்டுறாதீங்கயா அப்படின்னு அவர் வந்து தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல ஒன்றும் அது வேறு அரசியல், இங்கே உள்ளது தானே. இப்போ இது சொல்லும் பொழுது இவரை வந்து தேசிய அரசியலுக்கு அனுப்பிச்சிட்டா இங்கே வந்து தின்ன காலியாகும். தின்ன காலியானா துணை முதல்வராக ஒருத்தர் இப்போ கொண்டு வருவாருங்கன்னு சொல்கிறேன், அவரே உதயநிதியே வந்துடுவார், உதயநிதி முதல்வராகிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். சரி, அதாவது பை டிஃபால்ட்டுன்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். அப்போது இதை வந்து அவர் வந்து என்ன அதே மாதிரி விரும்புகிறாரு, ஸ்டாலின் அவர்கள் அங்கே போனால், அதாவது தேசிய அரசியலுக்கு போய் துணை பிரதமர் ஆகிறாரா இல்லையா, அநேகமாக ராகுல் காந்தியை ஒத்துக்காமல் சரத்பவாரை வந்து முன்னெடுப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு மூத்த தலைவர், அனுபவம் உள்ளவர், அவர் மகாராஷ்டிராவில் பாதிக்கு மேலே சக்கரை ஆலைகள் சொத்தெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எல்லா வகையிலையும் அவருக்கான இதெல்லாம் இருக்குது. உடல்நிலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, இருந்தாலும் அதை தாண்டி அவர் வந்து எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய, ராகுல் காந்தியை ஒத்துக்காதவங்க கூட அவரை ஒத்துப்பாங்க, எதிர்க்க மாட்டாங்க. இப்போ மம்தாவோ ஒரு கெஜ்ரிவாலோ சரத்பவார்னா ஒத்துப்பாங்க, ராகுலை ஒத்துக்கலைன்னா கூட. ஸோ அந்த வகையில் சரத்பவாரை முன்னிலையை எடுத்து எல்லாருமே வந்து கனவு, எனக்கு கூட தான் வந்து பிரதமர் ஆகணும்னு கனவு, பட்டு ஆக முடியும் கவுன்சிலராகவது ஆக முடியுமான்றது யதார்த்தம். அது மாதிரி அப்படி வந்து எதிர்கட்சி மோடி தோற்று போய், பிஜேபி தோற்று போய் எதிர்கட்சிகள் கூட்டணி ஜெயிச்சதுன்னா சரத்பவார் வந்து பிரதமர், துணை பிரதமர். அப்போ ரெண்டு விஷயம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்க. இவர் துணை பிரதமர், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை, ஸ்டாலின் கலைஞர் குடும்பத்துக்கு ஒரு பெருமை, அது நியாயமான பெருமை.
ஒரு திராவிடன் வந்து தளபதி மேலே போயிட்டார். இங்கே வந்து சின்னவர் வந்து முதல்வர் ஆகலான்னா அதுக்கு இன்னொன்று கூடவே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அவருக்கு இங்கிலீஷ் ஹிந்தி பேச தெரியாது. யாருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கு. சபரீசனை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி, இப்போ AKS விஜயன் இருக்கார் அந்த டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ்னு, அதையும் கொடுத்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி, ஐயா ஹிந்தி இங்கிலீஷ் பேசிக்கிட்டு நீ கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் இங்கே பிரச்சனை சால்வ் ஆகும். இப்போ இங்கே ரெண்டு ஏற்கனவே இங்கே வந்துட்டு, ஆக்சுவலாக அது உண்மைங்களா, விரிசல் உதயநிதிக்கும் சபரீசனுக்குமான ஒரு இது இருக்குது, ஒரு விரிசல் இருக்குது. இது ஒரு குரூப்பு. இவ்வளவு நாள் வந்து இந்த எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் வந்து அவ்வளவு தீவிர அரசியலில் ஈடுபடலை. அவர் சேப்பாக்கம் சேகுவாரான்னு ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு சந்தோஷமாக இருந்துட்டாரே தவிர, சேப்பாக்கன்றது இருக்கிறதுலையே சின்ன தொகுதி, அதனால் போயிட்டு ஒரு விசிட் கொடுத்துட்டு சேப்பாக்கம் சேகுவாரான்னு ஒரு போஸ்டரை ஒட்டிக்கிறாங்க, அது ஓகே, அதெல்லாம் வழக்கமான அரசியல் விளம்பரங்கள். அது ஆனால் கட்சியுடைய அந்த பின்பக்க அந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு காலத்தில் கலைஞருக்கு வந்து முரசொலி மாறன் வந்து மனசாட்சின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாரோ, அதே மாதிரி சபரீசன் தான் வந்து இந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஐடி விங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சு, இந்த ஐடி விங்கு தான் ஒரு பெரும் பங்கு வச்சு இந்த ஜெயிச்சது கூட. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ சபரீசன் இங்கே இருந்தாருன்னா உதயநிதியால் ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக வந்து இருக்க முடியாது, அது ரெண்டு குரூப் வரும். அப்போ அவரை காலி பண்ணி அங்கே அனுப்பிச்சி விட்டா, தேசிய அரசியலில் டெல்லியில் போய் ஹிந்தியில் பேசுகிறாரு, இங்கிலீஷில் பேசுகிறாரு, எதுலையாக பேசிட்டு போகிறாரு, இங்கே இடம் காலியாகும், இங்கே கண்ட்ரோல் கிரிப்பு இங்கே வந்துடும். இப்படிங்கிற இதில் தான் அந்த துணை பிரதமரை எய்ம் பண்ணி தான் இவங்க, அது துணை பிரதமர்னு சொன்னால் இதெல்லாம் புரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அவர் பிரதமர் ஆகணும், அவர் பிரதமர் ஆகணும், அப்புறம் பிரதமர் ஆகலைன்னா பரவாயில்ல, துணை பிரதமராவது ஆகணும் சரி அப்படின்னு ஒரு அரசியல் இங்கே வருது. ஆக இந்த அரசியல் வந்து வேற யாரும் பண்ணலை. பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது, யாருக்கு வருதுங்கிறது தான் அங்கே கேள்வி. இது உண்மையிலேயே ஸ்டாலினோட நலன் அப்படியா அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து உழைத்து அவரும் வந்து அரசியலில் வந்து சும்மா ஒரு 15-20 வயசுலேருந்து அவரும் வந்து பாடுபட்டு வந்திருக்காரு, அதை மறுக்கவே முடியாது. அவருடைய உழைப்பை யாருமே மறுக்க முடியாது. படிப்படியாக தான் வந்திருக்காரு. அதுவும் வந்து சில விஷயங்கள் வந்து அவருக்கு நேர வேண்டியது இல்லை, தாமதமாக கூட வந்திருக்கு. அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் தாமதமாக கிடைச்சி வந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தரை இவங்களுடைய குடும்ப உள்குத்து காரணமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையை காவு கொடுத்துருவாங்களோன்ற பயம் எனக்கு இருக்குது. அது ஸ்டாலின் சாருக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அது நான் போய் கேட்க முடியாது. ஆனால் எனக்கு அந்த கவலை இருக்குது, பயம் இருக்குது, அதை காவு கொடுத்துருவாங்களோ. ஏன்னா அது முலாயம் சிங்கு, லல்லு பிரசாத் மாதிரி இங்கிருந்து போன தேவகவுடா என்ன எங்கேயுமே இல்லையே, தேவகவுடா பிரதமராக இருந்தார், அதுக்கப்புறம் திரும்பி வந்தோன்னு யாரும் இல்லை, இருக்கிற இடம் தெரியல, எங்கே இருக்காருனே தெரியல. அவர் வந்தால் இவர் தான் தேவகவுடான்னு சொல்கிறது கூட 4 பேர் வேணும், அந்த மாதிரி இருக்கார். ஸோ இதை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அந்த இதிலேருந்து அந்த வட்டத்திலேருந்து வெளியாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் உதயநிதி அவர்கள் பிரதமரை போய் பார்த்துருக்காரு. இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் அது ஒன்றோட ஒன்று, இங்கே வந்து சில பேர் இருக்காங்க திமுகவினுடைய ஆதரவு தோழர்களே வந்துட்டு எழுதுறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்துத்துவாவினுடைய ஒரே எதிர்ப்பு சக்தி திராவிடம் இவங்க தான் அப்படின்றத இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறதுல அப்போ உண்மை இல்லைன்றீங்க. அது கண்டிப்பாக உண்மை இல்லை. இப்போ உதயநிதி நாளைக்கு துணை முதல்வர் ஆனாலும் இல்லை முதல்வரே ஆனாலும், யாராவது நல்லபடியாக வரட்டும், வாழ்த்துக்கள். யார் வந்தாலும் நம்ம ஹூஎவர் இஸ் த கிங் வந்து லாங் லிவ் த கிங் அப்படின்னு இங்கிலீஷில் ஒன்று உண்டு. யார் ஆட்சி பண்ணாலும் சல்யூட் அப்படிங்கிற வகையில் யார் வந்தாலும் நம்ம வந்து வரவேற்கிறோம். உதயநிதியும் ஒரு திறமையான இளைஞர், அவர் வரதில் வந்து நமக்கு ஒன்றும் இல்லை, வரணும்னு இருந்தால் வரப்போகிறாரு. எதுக்காக சொல்கிறேன்னால், ஆனால் இதில் யார் காவு கொடுக்கப்பட போகிறார், யாருடைய நலன் காவு கொடுக்கப்பட போகிறது அப்படின்னால், ஸ்டாலின் அவர்களுடைய நலன் வந்து எது, அதாவது லாங் டேர்ம். சரி, அதை அப்படியே பார்த்தாலும் கூட வந்துட்டு அவருடைய பாதிப்பு வந்து இங்கே வந்து இவர் ஸ்ட்ராங் ஆகிடுவார்ல உதயநிதி. ஆமாம், அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, அவர் ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காக தானே பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் வந்து அந்த மாதிரி ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் வந்து குழப்பம் வந்துடக்கூடாது, உடைச்சிடக்கூடாது, அங்கேயும் வந்து நல்லபடியாக நடந்து அவர் துணை பிரதமர் ஆகணும். அதாவதுங்க, எதிர்கட்சி ஜெயிச்சால் அவர் துணை பிரதமர், எதிர்கட்சி கூட்டணி ஜெயிச்சால் அவர் துணை பிரதமர். அங்க போட்ட 26,000 கோடியும் வந்துடணும், ஆப்பிள் தோட்டமும் பத்திரம், அதெல்லாம் வந்து பத்திரமா இருக்கும். இதுக்காகத்தான் இந்த சந்திப்பு, வந்து ஒரு மரியாதை நிமித்தம் தான். இவ்வளவும் இதுல போய் பேசுற போறாங்களான்னு கேட்டா, அந்த 10 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல பேச முடியாது. அது ஒரு தொடக்கம், அதில் ஒரு தொடக்கத்தை வந்து பண்ணிட்டா இன்னார் வந்து பேசுவாருங்க, அப்புறம் அவர்கிட்ட பேச சொல்லுங்க, அமித்ஷாட்ட பேச சொல்லுங்க, நண்டாட்ட பேச சொல்லுங்க, அப்படின்னா அது அப்புறம் அது பேசிடுவாங்க. இல்லைன்னா ஏங்க வந்து டிஆர் பாலுவை கூப்பிட்டு போல, ஏன் வந்து கனிமொழியை கூட்டு போல, தயாநிதி மாறனை கூட்டு போல, ஆர்எஸ்ஐ கூட்டு போல, அவ்வளோ பேர் ஹிந்தி பேசுகிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க, டெல்லி அரசியல் முழுக்க முழுக்க தெரிஞ்சவங்க, டெல்லியில் பழகினவங்க, திருச்சி சிவாவை கூப்பிட்டு போல,
திருச்சி சிவா டெல்லி அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகித்தவர் பல வருஷங்களாக. இவங்க யாரையுமே கூட்டு போல வரவேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாத தெரியாத ஒரு ரகசியம் தான் அங்கே டீல் பண்ண போகிறாங்க. வேறு என்ன இருக்க முடியும்? அது குடும்ப சம்பந்தமாக. குடும்பத்து பேரில் இடி வந்து நீங்கள் வந்து அமலாக்கத்துறை ஆக்ஷன் எடுக்காதீங்கன்னு போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறை, வாய்ப்புகள் இல்லை. அதை டிஆர் பாலுட்டியே சொல்லி அனுப்பலாமே, கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னா டிஆர் பாலு அதோட அவர் என்ன சந்தோஷமாக போய் சொல்லிட்டு வர போகிறாரு. அது ஒன்றும் பிரச்சனை. அப்போ இதை தாண்டி இருக்கக்கூடியதுனால் இப்படிப்பட்ட ஒரு பிரம்ம ரகசியம் இருந்தால் மட்டுமே தான் இளையவரை அவர் நேரடியாக அனுப்புவார். அதுதான் நடந்திருக்கு. நான் சொல்கிறதுடைய இது வந்து போக போக ஏப்ரல் 15 அப்புறம் இவர் துணை முதல்வர் ஆறாரா ஒன்று ஒன்றா வெளியில் வரும்போது கேட்டி அவுட் ஆஃப் தி பேக் பூனைக்குட்டி வெளியில் வந்து தான் ஆகணும். அதனால் இதுதான் வந்து நல்ல தகவல்கள், புது விடயங்களாக வந்து சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள்.